சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம். தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சமந்தா, ஃபகத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷ்கின் இவங்களாம் நடிச்சிருக்க படம். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாம் பாராட்டினாங்க. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரங்க, அந்த கதாபாத்திரத்தை தான் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு மேட்ரு பட நடிகையாக நடிச்சிருக்காங்க, அதாங்க ப்ளூ ஃபிலிம் நடிக்கிற நடிகையாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கதாபாத்திரத்தில் முதல்ல நடிக்க கமிட் ஆனது யாருன்னா நதியா மேடம். அவங்க கமிட் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நாள் ஷூட் கூட போனாங்க. ஆனால் பாருங்கள், அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சீனில் அந்த காட்சிக்கான எக்ஸ்பிரஷன் வரலையாம். அதாவது அந்த ஒரு நாள் மட்டுமே பார்த்திங்கன்னா மற்ற நடிகர்களோட காட்சியில் எதுவுமே எடுக்காமல் நதியா அவங்கள மட்டுமே வச்சு அந்த காட்சி எடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நதியா மேடம் பொறுமை போயிடுச்சான். அப்போ தான் வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் நடிக்கலை, எனக்கு வந்து நடிப்பு வரல, அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டாங்க. எவ்வளோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியும் இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. இப்போ அந்த கதாபாத்திரத்தில் தான் நடிகை ரம்யா கிருஷ்ணன் நடித்து முடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களும் கஷ்டப்பட்டு தாங்க நடிச்சிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட சீனை மட்டுமே பார்த்தீங்கன்னா 37 தடவை எடுத்தாங்களாம். பட் தியாகராஜன் குமாரராஜா வந்து எவ்வளோ தான் திருப்பி திருப்பி ஒன் மோர்னு கேட்டாலும் ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து கோச்சிக்காமல் கரெக்டாக இயக்குனர் என்ன ஆசைப்படுறாரோ அதை நடித்து கொடுத்துருக்காங்க. அதற்கான படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் டிலக்ஸ் திரைப்படம் மார்ச் 29 திரைக்கு வருது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.